வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2.5 அடி 3 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஏழு முக விளக்கை தான் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம விளக்கு கடையில் நிறையவே ஏழு முக விளக்கு இருக்கு அதுவும் ஸ்பெஷலாக நாச்சியார் கோவில் விளக்கில் ஏழு முக விளக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு பதிவில் வந்து 5.5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் குத்துவிளக்கில் ஏழு முகம் உங்களுக்கு காமிச்சிருந்தோம் அதில் வந்து ஒரு விளக்கை ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போனாங்க அவங்க அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சி ஒரே விளக்காக நாங்கள் வைக்க போகிறோம் என்ட்ரன்ஸ்லன்னு சொல்லி அந்த ஒரு விளக்கு வாங்கியிருக்காங்க அது மாதிரி இன்னொரு விளக்கு இருக்குது 6 அடியில் 5.5 அடியில் இப்போ நாம் பார்க்க இருக்கிறது 3 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய விளக்கை தான் பார்க்க இருக்கிறோம் எவ்வளோ அழகாக கலைநயத்தோட செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பக்கத்தில் பார்க்கலாம் ஏழு முக விளக்கு அப்படின்னாலே பெருமாளுக்கானது அப்படின்றதுனால சங்கு சக்கரம் வச்சு தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக சங்கு சக்கரம் வச்சே காமிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இதே விளக்கில் நம்ம அன்னம் வச்சுக்கலாம் விநாயகர் வச்சுக்கலாம் லக்ஷ்மியும் கூட நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம் அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது ஒரு 12 to 15 inches உயரத்தில் இருக்கக்கூடிய ஏழு முக விளக்கு நல்ல கலை அம்சத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு இந்த ஒவ்வொரு ஒர்க்கும் அந்த கார்விங் இதெல்லாம் நம்ம டச் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ண விளக்கை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒரு பக்கம் சங்கும் ஒரு பக்கம் சக்கரமும் இதில் வந்து இருக்கும் ஸோ விளக்கில் எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் சங்கு சக்கரமும் தெரியும் ஸோ அந்த செட்டு தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது அதே ஏழு முக விளக்கில் லக்ஷ்மி வச்சு செல்வ வளங்களை அள்ளித்தரக்கூடிய லக்ஷ்மி அவங்கள வச்சு அழகாக ஏழு முக விளக்கு இதிலேயே விநாயகர் வச்சும் ஏழு முக விளக்கு இருக்குது இந்த ஏழு முக விளக்கு பார்த்தோன்னா கீழே ஆமை அதுக்கு மேலே ஒரு தண்டு தாமரை தண்டு மாதிரி இருக்குது அதுக்கு மேலே குத்துவிளக்கு வந்து சங்கு சக்கரத்தோடு காட்சி தரக்கூடிய ஏழு முக விளக்கு இதை கூர்ம விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கூர்ம அவதாரம் பெருமாளோடது அப்படின்றதுனால அதுக்கு மேலே இதை கொடுத்துருக்குறோம் அப்படின்றாங்க ஸோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விளக்கு அப்படிங்கிறாங்க வாஸ்து பரிகாரத்துக்காக கூட நம்ம இதை ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு விளக்கு மட்டுமே 3-3.5 kilos மேலேயே வெயிட் வரும் நல்ல ஹெவி ஏன்னா அந்த ஆமையும் நல்லா சாலிடாக இருக்கிறதுனால அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது சங்கு சக்கரத்தோட புதுசாக வந்திருக்கக்கூடிய 3 அடி விளக்கை தான் பார்க்குறோம் ரொம்பவே அழகாக இருக்குது இதை நான் உங்களுக்கு தனியாகவும் எடுத்து வச்சு காட்டுறோம் ரொம்பவே அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தண்டு வந்து நார்மல் தண்டாக இல்லை இப்போ எப்போதுமே குத்துவிளக்குக்கு அடி பாகம் அதுக்கு மேலே இந்த குண்டு வரும் அதுக்கு மேலே வந்து வர்றது நீளமாக இருக்கும் இந்த இடம் வந்து ஒல்லியாக வந்து நீளமாக இருக்கும் பட்டு இதில் வந்து அழகாக ஒரு குண்டாக கொடுத்துருக்காங்க ரவுண்டு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஏழு முக விளக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதை மாதிரி நிறைய விளக்குகள் நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது ஏழு முக விளக்கில் மட்டுமே நம்மக்கிட்ட ஒரு 15-20 வெரைட்டி கிட்டே வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட 20 வெரைட்டிக்கு மேலேயே இருக்கும் அத்தனை சைஸஸ் இருக்குது அத்தனை வெரைட்டி இருக்குது ஸோ இது வந்து இங்கே காமிக்கிறது கம்மி தான் நீங்கள் நேரில் வந்தால் நிறையவே பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டும் சொல்லலாம் மேலும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு பயனுள்ள பொருட்களோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்